إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல ஏகரேவன் அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அல்லாஹுடைய சத்திய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் முன்வைத்த நபிமார்களில் இறுதியாக அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உத்தம தூதர் நம்முடைய உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அல்லாஹுடைய சாந்தியும் அவருடைய சமாதானமும் என்றென்றும் உண்டாகும் என்ற பிரார்த்தனையோடு கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, வாரந்தோறும் நடைபெற்று வருகின்ற ஹுத்பாவுடைய உரையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறான அந்த வழிகாட்டுதலை நம்முடைய வாழ்வில் இறுதி மூச்சு வரைக்கும் அதை பின்பற்றி வாழ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இவ்வாறான இந்த ஹுத்பா உரைகளில் நாம் கலந்து கொண்டு இங்கு சொல்லப்படுகின்ற அந்த செய்திகளை நடைமுறைப்படுத்துகின்ற அதே நேரத்தில் அதற்கான முயற்சிகளோடும் அதை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதற்கான ஆயத்தங்களோடும் நம்மளை நாம் தயார்படுத்தி கொண்டு செயல்படுகிறோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நம்முடைய மரணம் வரைக்கும் அந்த உறுதியான நிலையில் பயணிக்குகின்ற அந்த நிலையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்துவானாக. இந்த அடிப்படையிலே இன்றைய இந்த ஹுத்பாவுடைய உரையில் ஒரு முஸ்லிமுடைய ஒரு மோமினுடைய வாழ்வில் இன்றைய இஸ்லாமிய உலகு என்கின்ற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்புடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்னவென்றால், இந்த உலகத்தில் உள்ள இஸ்லாமிய நாடுகளை பற்றி, இஸ்லாத்தை மனித சமுதாயத்திலே நடைமுறைப்படுத்துகின்ற இஸ்லாமிய அடிப்படைகளை அந்த சமுதாயத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் இந்த உலகத்திலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற இஸ்லாமிய நாடுகள் நம் அனைவருக்கும் தெரியும். அந்த நாடுகளில் இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்கள் முழுமை பெற்ற ஒன்றாக இல்லாவிட்டாலும் அல் குர்ஆனையும் அல் ஹதீதையும் வைத்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனையும் அதற்கான முயற்சிகளும் வழிகாட்டுதலும் அந்த நாடுகளில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் சமகாலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை சம்பந்தமான, அதே நேரத்தில் அந்த பிரச்சனை குறிப்பாக தமிழ் பேசுகின்ற உலகிலும் அதுபோன்ற இன்னும் சில மொழிகள் சார்ந்த பல நாடுகளில் இந்த பிரச்சனை சம்பந்தமான ஒரு விஸ்வரூபம் மார்க்க ரீதியான
ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சூழலையும் நாம் கண்டு வருகிறோம். எந்த அளவுக்கு என்றால், இலங்கை என்ற இந்த நாட்டில் நாம் வாழக்கூடிய இந்த நாட்டிலே இது ஒரு அரபு நாடு கிடையாது. ஆனாலும் இங்கு வாழ்கின்ற இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் அரபு நாட்டில் ஏற்படுகின்ற சில மாற்றங்களும் சில குழப்பங்களும் எங்களுக்கு மத்தியிலே தாக்கம் செலுத்துகின்ற ஒரு வரலாறு இருக்கிறது. எங்கு பிரச்சனை வந்தாலும் இஸ்லாமிய உம்மத்தை பொறுத்தளவில் அது உலகத்தில் எந்த இடத்தில் அவர்கள் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஈமானிய உணர்வு என்பதை நாம் அதை புரிந்து வைத்திருக்கிறோம். அந்த உணர்வின் வெளிப்பாடு சில கட்டங்களில் தவறான முடிவுகளையும் அதே நேரத்திலே சரியான முடிவுகளையும் எடுப்பதற்கு இரண்டு பக்கத்திலும் அவ்வாறான அந்த அம்சங்களை அவ்வாறான முடிவுகளின் பக்கம் இட்டு செல்கின்ற பல சந்தர்ப்பங்களும் நம்முடைய சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வரலாற்றிலே பொதுவாக இந்த உலகத்திலே இஸ்லாமிய ஹிலாஃபத், இஸ்லாத்தினுடைய ஆட்சி தூய வடிவிலே நடைபெற்று கொண்டிருந்த ஆட்சியினுடைய அந்த வீழ்ச்சிக்கு பிற்பாடு இந்த உலகத்திலே காலனித்துவம் என்கின்ற ஒரு சிந்தனைக்கு பின்னால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய முஸ்லிம்களும் அதாவது உலகும் பல நாடுகள் அந்த காலனித்துவ சிந்தனைக்கு கீழ் சிறைப்பிடிக்கப்பட்டு மேற்கத்தையர்களுடைய கலாச்சாரம், மேற்கத்தையர்களுடைய ஆதிக்கம், அவர்களுடைய பல்வேறுபட்ட அந்த பண்பாட்டு ரீதியான கொள்கை ரீதியான பல மாற்றங்களுக்கு இஸ்லாமிய உம்மத் அதுக்குள்ளே மாட்டிக்கொண்ட வரலாறுகள் நமக்கு முன்னால் இருக்கிறது. இந்த அடிப்படையிலே தான் எங்களுக்கு தெரியும், உலகத்திலே இன்றைக்கு சமகாலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால் சுன்னிகளுக்கும் ஷியாக்களுக்கும் இடையிலான பெரிய ஒரு போராட்டம். எந்த நாடுகளை எடுத்துக்கொண்டாலும், அரபிக் கண்ட்ரிஸில் எடுத்துக்கொண்டால் அங்கே ஷியாக்கள் இருப்பார்கள். அஹலு சுன்னான்னு சொல்லக்கூடிய குரானையும் சுன்னாவையும் நடைமுறைப்படுத்துகின்ற சுன்னி முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு சாரார் இருப்பார்கள். இந்த இரண்டுக்கும் மத்தியிலே பெரிய ஒரு போராட்டம் வரலாற்று ரீதியாக நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதேபோல இந்த உலகத்திலே இஸ்லாமிய ஹிலாபத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு சோதனையில், அதாவது ஒரு தோரணையிலேயே அத்தௌலா அல் இஸ்லாமியா, இஸ்லாமிய ஒரு அரசை நிறுவ வேண்டும் என்கின்ற அடிப்படையில் சில சிறு குழுக்கள் ஆங்காங்கே ஆயுதங்களை ஏந்து கொண்டு அவர்கள் ஒரு போராட்டத்தை உலகத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய பட்டியல் எங்களுக்கு தெரியும், அல் கைதா, தாலிபான், அதுபோன்று ISIS, இப்படி பல்வேறுபட்ட சிறு குழுக்கள் ஆங்காங்கே ஒவ்வொரு இடங்களிலும் போராட்டத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்னுமொரு பக்கத்திலே ஷியாக்களுடைய ஹிஸ்புல்லாக்கள், லெபனானிய ஹிஸ்புல்லாக்கள், அதேபோன்று சிரியாவிலே பஷர் அல் அசாதுடைய அந்த ஷியாவுடைய ஆட்சியினூடான சுன்னிகளை அழிப்பதற்கான ஒரு பெரிய ஒரு அதாவது நகர்வு அந்த நாடுகளிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையின் காரணமாக, அந்த சிந்தனையின் அடிப்படையின் காரணமாக ஈரான் அதற்கு பின்னால் பெரிய ஒரு பலமாகவும், யமனிலே ஹூசியல் என்று சொல்லக்கூடிய ஷியாவுடைய மற்றொரு பிரிவு யமனிலே அங்கே உள்ள சுன்னாக்களோடு அகலு சுன்னாக்களோடு போராடி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் உலக மட்டத்தில் இருக்கக்கூடிய சில இஸ்லாமிய நாடுகள் இவ்வாறான போராட்டங்களில் சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்குமான அந்த போராட்டத்திலே அவர்களுடைய பங்களிப்புகளாக இராணுவ உதவிகள், பொருளாதார உதவிகள், ஆட்பலம், இப்படி பணபலம், ஒவ்வொரு வளங்களை கொன்று குவித்து இந்த அசத்தியத்துக்கு எதிரான போராட்டங்கள் உலக மட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் நாங்கள் பாரிய பெரிய போராட்டங்களுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் அல்ல. ஒரு கட்டத்திலே நம்மளுக்கு எதிராக தமிழினத்தைச் சேர்ந்த LTT என்று சொல்லக்கூடிய ஒரு பயங்கரவாத குழுக்களினூடாக இந்த நாட்டில் ஒரு பகுதியிலே, கிழக்கு பகுதியிலும் அதேபோன்று வடகிழக்கு பகுதிகளிலே நடைபெற்ற பல்வேறுபட்ட உயிர் சேதங்கள், வளங்களை சூறையாடுகின்ற நிலைகள் எல்லாம் இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் மார்க்க ரீதியான அகைதாவுக்கு எதிரான இந்த ஷியாக்களை போன்ற மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு கூட்டத்தோடு நாம் இன்னும் செய்யவில்லை, போராட்டங்களில் ஈடுபடவும் இல்லை. எங்களுக்கு மத்தியில் அவ்வாறான பிரச்சனைகள்
இப்பொழுது அது துளிர் விட்டு கொண்டு வருகின்ற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது எங்களுடைய ஈமானை பரிசோதிக்க வேண்டிய கட்டம் நிச்சயமாக இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இங்கே ஏற்பட்டிருக்கிற ஒரு பிரச்சனை என்னவென்றால், குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது குர்ஆன் சுன்னாவுக்கு வெளியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தங்களை அஹலு சுன்னா வல் ஜமாஅத் என்று அடையாளப்படுத்துகின்ற எந்த இயக்கங்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நம்மிடத்தில் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சிந்தனா ரீதியான போராட்டம். அவர்கள் தங்களுடைய வாதங்களையும் கொள்கைகளையும் மக்களுக்கு மத்தியிலே நிறுத்தி, நாம் தான் சத்திய பாதையிலே சொல்கிறோம் என்கின்ற சில கருத்துக்களை முன்வைத்து, தங்களின் பக்கமாக குரூப் சேர்க்குகின்ற, தங்களின் பக்கமாக ஜமாத்துகளை உருவாக்கிக் கொள்கின்ற நிலைகள், இஸ்லாமிய உம்மத்தை கூறுபோடுகின்ற நிலைகள் எல்லாம் இந்த நாட்டில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற இந்த கட்டத்தில், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அண்மையிலே கட்டார் சவுதியினுடைய ஒரு அந்த மோதல், இந்த மோதலை சில சகோதரர்கள் அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனையாக பார்த்த ஒரு வரலாறு இருக்கிறது. இன்னும் ஒரு பக்கத்திலே பார்த்தால், இந்த தமிழ் பேசுகின்ற உலகத்திலே அதை ஒரு மார்க்க ரீதியான ஒரு பிரச்சனையாக, கட்டாருக்கு ஏற்பட்டது மிகப்பெரிய ஒரு அநீதி என்று சொல்லி, அதற்கு காரணமாக இருந்த அந்த ஜிசிசியுடைய அந்த கல்ஃப் அந்த கவுன்சிலுடைய அமைப்புகள் இருக்கக்கூடிய அங்கம் வகிக்கக்கூடிய அந்த நாடு, ஆறு நாடுகள், குவைத், பஹ்ரைன், ஓமான், யுஏஇ, அதே போன்று கட்டார், சவுதி, இந்த ஆறு நாடுகளில் அவர்கள் கட்டாரை தனிமைப்படுத்தி அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுத்தது. இதற்கு முக்கியமாக சவுதி 13 ஷரத்துகளை நியமித்ததன் காரணமாக கடுமையான ஒரு, அதாவது கட்டாருக்கு எதிரான ஒரு காரசாரமான ஒரு கடுமையான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு அதை விமர்சனமாக பார்க்கக்கூடிய நிறைய விமர்சகர்கள் உருவாகியிருக்கிறார்கள். இது அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனையாக இருந்தால் அதை நாம் அப்படியே தான் பார்க்கிறோம். இது பொலிட்டிக்கல் பிரச்சனை. நாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இராஜதந்திர உறவுகள், அது அந்தந்த நாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ரகசியமான சில கோட்பாடுகள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய ஒரு முடிவு. அந்த பிரச்சனையை அவர்கள் தீர்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த பிரச்சனையினுடைய வடிவத்தை இன்றைக்கு ஒரு சாரார் மார்க்க ரீதியான ஒரு பிரச்சனையாக மாற்றியிருக்கிறார்கள். கட்டாரை சவுதி செய்த இந்த வேலை கட்டாருக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு அநீதி. சவுதியிலே அங்கே வஹாபிசம், சலபிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான ஒரு சிந்தனை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த சலபிசத்தினுடைய அடிப்படையில் தான் இவர்கள் இங்கே கட்டாரை எதிர்க்கிறார்கள் என்கின்ற பல தவறான கோரங்களில் இலங்கை நாட்டிலே உள்ள சில விமர்சகர்கள், சில மார்க்க அறிஞர்கள் ஃபத்வாக்கள் கொடுப்பதும், எந்த அளவுக்கு என்றால் குர்ஆன் சுன்னாவுடைய அறிஞர்களை எல்லாம் அவர்கள் விலை போனவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு இன்னைக்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. நான் இதை ஒரு சுருக்கமாக சொல்லிக்கொண்டு நாம் இதிலே கடைபிடிக்க வேண்டிய அம்சங்கள் என்ன என்பதை மட்டும் இந்த இடத்தில் பேசலாம் நினைக்கின்றேன். நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தேவை கிடையாது. ஆனால் இதில் ஒரு பகுதி இருக்கிறது என்னவென்றால், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது போன்று, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஜ்ரிமன்னகும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு யஅதிலு. ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, லா யஜ்ரிமன்னகும் ஷனஆனு கௌமின், ஒரு சமூகத்தின் கூடான ஒரு கூட்டத்தின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி, அந்த கூட்டத்தின் மீது நீங்கள் நீதி செலுத்தாமல் இருப்பதின் பக்கம் உங்களை இட்டு செல்ல வேண்டாம். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு குற்றத்தின் பக்கம் நீங்கள் போய்விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு சமூகத்தை நாம் அதிருப்திப்படுகிறோம் என்ற ஒரு காரணத்தினால், நமக்கு அவர்கள் பாதிப்பு செலுத்தி விட்டார்கள் என்ற ஒரு காரணத்தை வைத்து நீங்கள் அவர்களோடு நீதமாக நடந்து கொள்ளாமல் இருந்துவிட வேண்டாம். இது மூமிங்களுடைய பண்பு கிடையாது. இன்றைக்கு நடந்திருக்கிற பிரச்சனை என்னவென்றால், சவுதியுடைய அந்த 13 ஷரத்துகளில் ஒன்றுதான் அவர்கள் சொன்னார்கள், உண்மையில் இதிலே மார்க்க ரீதியான சில விஷயங்கள் பார்க்கப்பட வேண்டும். அவர்கள் சொன்னதில் ஒரு காரணம், ஈரானுடனான தொடர்புகளை நீங்கள் அறுக்க வேண்டும், அவர்களிடமான எல்லா தொடர்புகளும் முற்றுமுழுதாக தவிர்க்கப்பட வேண்டும். ஈரான் யார் என்று சொன்னால், ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு நாடு கிடையாது. எல்லாருக்கும் திட்ட தெளிவாக தெரியும், ஷியா இசத்தை பரப்புகின்ற, ஷியாவுடைய கொள்கையை நடைமுறைப்படுத்துகின்ற, அதை பேஸாக வைத்து சட்டக்கோர்வையாக வைத்து அங்கே நடைமுறைப்படுத்துகிற ஒரு நாடு தான் ஈரான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வளைகுடா நாடுகளில் இந்த ஆறு நாடுகளோடு ஈரானை எப்படி அந்த ஜிசிசி பார்க்கிறது என்று சொன்னால், இந்த ஆறு நாடுகளும் எப்படி பார்க்கிறார் என்றால், இது ஒரு
இந்த ஆறு நாடுகளுக்கும் எதிரான ஒரு நாடாகத்தான் அவர்கள் ஆரம்பத்திலேயே அந்த கொள்கை கோட்பாடை அவர்கள் தங்களுக்கு மத்தியில் அந்த பொருளாதார ரீதியான, அரசியல் ரீதியான, இராணுவ ரீதியான அந்த பொது அடிப்படையில் அவர்கள் ஒன்று கூடுகின்ற பொழுது ஈரானை ஒரு தனிப்படையான நாடாகத்தான் பார்த்தார்கள். அதில் கட்டார் அதில் உடன்பட்டிருந்தது, சவுதி உடன்பட்டிருந்தது, பஹ்ரைன் உடன்பட்டிருந்தது, ஓமான் உடன்பட்டது, யுஏஇ உடன்பட்டது, குவைத் உடன்பட்டது. அப்போ ஈரான் ஒரு எதிரான ஒரு நாடாகத்தான் ஜிசிசியில் அவர்கள் பார்க்கப்பட்டார்கள் என்றால், அவர்கள் அந்த ஜிசிசி ஒரு எடுத்த ஒரு முடிவு என்னவென்றால், நாங்கள் இந்த ஆறு நாடுகளும் எங்களுக்கு மத்தியில் ஒரு பொது உடன்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் ஒன்று சேர வேண்டும். யார் யார் இந்த ஆறு நாடுகளில் ஒன்று எங்களுடைய இந்த கோட்பாட்டுக்கு வெளியே சென்று விட்டால் அவர்களுக்கு எதிரான பொருளாதார தடை விதிக்கப்படும். அந்த பொருளாதார தடையை ஒரு நாட்டின் மீது நாம் விதிக்கின்ற பொழுது ஏனைய நேச நாடுகளும் சேர்ந்துதான் அதை விதிக்க வேண்டும் என்ற நிபந்தனைகள் அங்கே இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது இங்கே கட்டாருக்கு போடப்பட்ட பிரச்சனை என்னவென்றால், அவர்களுக்கு கொடுத்த ஷரத்து என்னவென்றால், நீங்கள் ஈரானுடனான தொடர்பை அறுத்துவிட வேண்டும், அதே நேரத்தில் யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஹூதிகள் என்றக்கூடிய அந்த ஷியாக்களுக்கு நீங்கள் செய்கின்ற உதவிகளை நிறுத்த வேண்டும், அதே நேரத்தில் கட்டாரில் இயங்கக்கூடிய அல் ஜசீரான்னு சொல்லக்கூடிய அந்த தொலைக்காட்சி அந்த ஊடகத்தை நீங்கள் தடை செய்ய வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல் ஜசீரா என்பது நம்முடைய பார்வையில் ஒரு இஸ்லாமிய அடிப்படைகளை சொல்லக்கூடிய ஒன்றாகத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே அவருடைய மறுபக்கம் என்பது அது உண்மையில் முஸ்லீம்களுக்கு ஆதரவான ஒரு சேனல் கிடையாது. ஆனால் கட்டாரையிலே அதற்கு தளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் உண்மையிலே கட்டாரில் நடக்கக்கூடிய அடியானங்களை அவர்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள். ஷியாக்களுக்கு மத்தியில் நடைபெறுகின்ற எவ்வாறான அந்த முரண்பாடுகளையோ அந்த பிரச்சனைகளை பெரிதாக எடுத்து காட்ட மாட்டார்கள். ஆனால் ஏனைய நாடுகள் நடக்கின்ற பிரச்சனைகளை பெரிதாக காட்டுவார்கள். அது சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். இப்பொழுது என்ன பிரச்சனை ஏற்படுது என்றால், கட்டாரிலே அவர்கள் போட்ட தடையில் இன்னும் ஒன்றுதான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகளான சில அமைப்புகளை குறிப்பிட்டார்கள். அதில் ஐஎஸ்ஐஎஸ்ஐ குறிப்பிட்டார்கள், அல் கைதாவை அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதே போல ஃபதஹுஷாம் என்று சொல்லக்கூடிய, இப்பொழுது ஃபதஹுஷாம் என்ற பெயரில் இயங்கக்கூடிய ஜபஹத்து நுஸ்ரா என்று அழைக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த அந்த அமைப்பு, அந்த அமைப்பை அதை நிறுத்துமாறு ஷியாக்களுடைய ஒரு குரூப்ஸ் அந்த பயங்கரவாத அமைப்பையும் தடை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் இஹ்வானுல் முஸ்லிமீன் என்று சொல்லக்கூடிய, பிரதர்ஹூட் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இந்த அமைப்பையும் தடை செய்யப்பட வேண்டும். உண்மையிலே இந்த தடைகளுக்கு அப்பால் ஒரு தனியான ஒரு அமைப்பை மட்டும் அவர்கள் சொல்லவில்லை. உலக மட்டத்தில் யாரெல்லாம் பயங்கரவாதிகள் என்ற லிஸ்டில் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் தான் அவர்கள் அந்த கோரிக்கையாக வைத்தார்கள். இதே நேரத்தில் அல் ஜசீரா மட்டுமல்ல சேனல், இன்னும் பல சேனல்களை சொன்னார்கள். அல் அரபு அல் ஜதீத் என்று சொல்லக்கூடிய சேனல், அல் ரசத் என்று சொல்லக்கூடிய ஒரு சேனல், அதே போல மிடில் ஈஸ்ட் ஐ என்று சொல்லக்கூடிய ஒரு சேனல், அதே போன்று ஷர்க் என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு சேனல், முகம்மலி என்று சொல்லக்கூடிய, இப்படி பல வகையான இந்த சேனல்கள் எல்லாம் மூடப்பட வேண்டும், இந்த ஊடகங்கள் எல்லாம் அதுக்கு தடை விதிக்கப்பட வேண்டும், இவைகள் எல்லாம் இஸ்லாத்துக்கு எதிரானவைகள் என்கின்ற ஒரு தோரணையிலே பல கருத்துக்கள் வைத்தார்கள். இதிலே அவர்களுக்கு மத்தியிலே சார்பான சில விடயங்களும் இருக்கிறது, மார்க்க ரீதியாக எடுக்கப்பட வேண்டிய சில முடிவுகளும் இருக்கிறது. இந்த இடத்திலே சவுதி செய்தது முழுமையாக ஒட்டுமொத்தமாக 100% சரி என்று நாம் ஆதரவும் இல்லை. அதே நேரத்திலே கட்டார் 100% தவறான ஒரு நாடாகவும் நாம் சொல்லவில்லை. பல வகையிலும் இந்த நாடுகளுக்கு மத்தியிலே அமெரிக்காவுடனான, அதே நேரத்தில் ஐக்கிய நாடு சபைகளுடனான பல்வேறுபட்ட இஸ்லாத்துக்கு முரணான அவர்களுடைய உடன்படிக்கைகள் என்கின்ற பகுதியெல்லாம் இருக்கிறது. அரபு நாடுகளை பொறுத்தளவில் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு தூய ஒரு இஸ்லாத்தின் அடிப்படையில் செயல்படுகின்ற நாடுகள் என்ற ஒரு அளவில் கூட நாம் பேசவில்லை. ஆனால் இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனையை, இது அவர்களுக்கு மத்தியில் எடுக்கப்பட்ட ஒரு அரசியல் ரீதியான அந்த முடிவுகளை வைத்துக் கொண்டு, பாருங்கள் எங்களுக்கு இவர்கள் தடை விதித்து விட்டார்கள், இவர்கள் வஹாபிசத்தை, அதே நேரத்தில் முஹம்மது பின் அப்துல் வஹாப் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிஞர், அவர் சவுதியிலே தூய இஸ்லாத்துக்காக வேண்டி பாடுபட்ட மாமேதை இமாம் அவர்கள், அந்த அறிஞரை தப்பான அபிப்பிராயங்களை கொண்டு விமர்சிக்கின்ற நிலைகளையும், அதே நேரத்தில் இப்புள்ள சவுதியுடைய அறிஞர்கள் எல்லாம் சவுதி அரசாங்கத்துடைய சல்லிக்கு விலை போய்விட்டார்கள், ஃபத்வாக்களை அந்த நாட்டினுடைய திருப்திக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற பல தவறான நிலைகளையும்,
குரான் ஹதீதுக்கு மாற்றமாக செயல்படுகின்ற குரூப்ஸ்களாக இருந்தாலும் அவர்களுடைய விடயத்தில் எடுக்கப்படுகின்ற முடிவுகளை தவறென்று சொல்கின்ற அளவுக்கு வர்ற பொழுது நாம் இதிலே ஒரு நடுநிலை பார்வை இருக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதிலே நாங்கள் மார்க்க சாயம் பூசுவதற்கு எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது. இதிலே மார்க்க சாயலை பூசிக்கொண்டு நாங்கள் தான் சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் இதை பேசுவதற்கோ இதை ஆதாரமாக எடுப்பதற்கோ ஒரு அடிப்படை கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சிந்தனையோடு இன்றைக்கு இஸ்லாமிய உலகத்தில் நடக்குகின்ற இந்த பிரச்சனைகளுடைய வடிவத்தை பற்றி நாம் இஸ்லாமிய அடிப்படைகளோடு நாம் எடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் எந்த ஒரு நபியாக இருந்தாலும் அல்லாஹ்வினால் தேர்ந்து சேர்வு செய்யப்படுகின்ற ஒரு நபி அல்லது அவருக்கு பின்னால் வருகின்ற ஒரு ஹலீபாவோ ஒரு ஆட்சியாளரோ யாராக இருந்தாலும் அவர்களோடு பிதானத்தான் இரண்டு துணையாளர்கள் இருப்பார்கள். அதில் ஒருவர் யாரென்றால் தஅமுருஹு பில் மஅரூஃப், அந்த நல்லவர் ஒருவர் இருப்பார். அவர் அந்த அரசியல்வாதிக்கு அந்த தலைவருக்கு வந்து அவர் நல்லதை செய்யுமாறு சொல்லிக்கொண்டே இருப்பார். கொஞ்சம் முன்னுக்குவாங்களே, இடம் இல்லாமல் நிற்கிறான், நல்ல இடம் மிகவும் நல்ல விஷயத்தை ஏவுமாறு அவர் சொல்லிக் கொண்டிருப்பார், அதுக்கு தூண்டிக்கொண்டிருப்பார். இன்னும் ஒருவர் இருப்பார், அவர் கெடுதியைத்தான் மக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருப்பார், அதை அந்த ஆட்சியாளருக்கும் போதித்துக் கொண்டே இருப்பார். ரசூலுல்லாஹி சொல்லிவிட்டு சொல்கிறாங்க, யாரை அல்லாஹ் பாதுகாத்தானோ அவர்கள் மாத்திரம் இதிலிருந்து தப்பி விடுவார்கள். அல்லாஹ்வுடைய இஸ்மத், அல்லாஹ் யாரை பாதுகாக்க நாடினானோ அவனை அல்லாஹ் பாதுகாத்து அவரை அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்கிறான். மற்றவர்கள் அந்த துணையாளர்கள் அந்த அட்வைஸ் சொல்லக்கூடியவர்களோடு சார்ந்து சில நேரங்களில் கெடுதியும் பக்கம் போய்விடலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னைக்கு உலகத்தில் எடுக்கப்படுகின்ற ஆட்சியாளருடைய முடிவு ஒன்றில் நல்லதாக இருக்கும் அல்லது ஒன்றிலே அது சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு கெடுதியாக இருக்கும். அது ஒன்றில் இஸ்லாத்தை கூடுதலாக நடைமுறைப்படுத்துகின்ற சவுதி அரேபியாவாக இருக்கலாம் அல்லது ஏனைய நாடுகளாக இருக்கலாம், கலாச்சார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக கீழ்நிலைக்கூடிய இஸ்லாம் என்ற லேபல் இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கலாம், எப்படியாக இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய அந்த ஆட்சியாளர்களை தீர்மானிக்கின்ற விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை சொன்னார்கள். நபிமார்களை அல்லாஹ் பாதுகாத்தான், ஆனால் ஆட்சியாளருடைய விடயத்திலே முரண்பாடுவதும். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் நாடுகின்ற காலம் வரைக்கும் இந்த உலகத்திலே நபித்துவம் நுபுவத்து இருக்கும். அல்லாஹ் நாடுகின்ற பொழுது அதை தூக்கி விடுவான். அல்லாஹ் நாடுகின்ற காலம் வரைக்கும் இந்த பூமியிலே நுபுவத் அலா மன்ஹஜி நுபுவா, நுபுவத்தின் வழிமுறையில் ஹிலாஃபத் இருக்கும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுவும் அல்லாஹ் நாடுகின்ற காலம் வரை இருக்கும், அல்லாஹ் அதை தூக்கி விடுவான். அதற்கு பின்னால் ஒரு மன்னராட்சி தோன்றும், அந்த மன்னராட்சியும் அல்லாஹ் நாடுகின்ற காலம் வரை இருக்கும், அதற்கு பின்னால் அதுவும் தூக்கப்படும். அதற்கு பின்னால் முல்குன் ஆவ், ஒரு கடுமையான கொடுங்கோல் ஆட்சி மன்னராட்சி இந்த பூமியிலே உருவாகும், அதையும் அல்லாஹ் நாடுகிற பொழுது தூக்கி விடுவான். அதற்கு பின்னால் சும்ம தகூனுல் கிலாஃபத்து அலா மன்ஹஜின் நுபுவா, நுபுவத்தின் நபித்துவத்தின் அடிப்படையில் இந்த பூமியில் இன்னும் ஒரு கிலாஃபத் உருவாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய உம்மத் உணர வேண்டிய பகுதி இதுதான். இஸ்லாமிய அரசை நிறுவ வேண்டும் என்று நாம் ஆதங்கப்படலாம், அதற்கான முன்னெடுப்புகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அந்த கிலாஃபத்தை நோக்கியதான பயணம் எல்லா மூமின்களுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதை அடைவதற்கான சிறந்த வழி இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன வழிகாட்டுதலை மறுத்தளித்து விட்டு அந்த வழிகாட்டுதலுக்கு அப்பால் ஒரு நடைமுறையை தேர்வு செய்து கொண்டு இந்த பூமியில இஸ்லாமிய தௌலாவை உருவாக்கலாம் என்று கனவு காண்பது என்பது இஸ்லாத்துடைய அடிப்படை கிடையாது. இன்றைக்கு இப்படிப்பட்ட சிந்தனை உருவாக்கம் இன்றைக்கு சமூகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அண்மையிலே அதாவது சர்வதேச அறிஞர்கள் சபையினுடைய உபதலைவராக இருக்கக்கூடிய ரைசூனி, அவரோட இஹ்வானிய சிந்தனையில் உள்ளவர், அவர் என்ன கருத்து தெரிவித்தார் என்றால், இந்த பூமியிலே ஹிலாஃபத் என்பது இப்பொழுது சாத்தியம் கிடையாது அப்படின்றார். எதை அடிப்படையாக வைத்து இந்த உலகத்திலே எல்லா அமைப்புகளும், ஷியாக்களாக இருக்கலாம், இஹ்வானி ஜமாத் இஸ்லாமியாக இருக்கலாம், இன்னும் பல அமைப்புகளாக இருக்கலாம், இந்த பூமியில் எல்லோரும் ஹிலாஃபத் என்ற ஒரு வடிவத்திலே செயல்படுகிறார்கள், அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இந்த ரைசூனி சொல்கிறார், இவர் சொல்கிறார், இன்றைக்கு ஹிலாஃபத் என்பது அது அவசியமற்றது, அப்படி ஒன்று தேவையில்லை. ஏன்? இன்னைக்கு ஐஎஸ்ஐஎஸ் தௌலா ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஐஎஸ்ஐஎஸ் சொல்லக்கூடிய அமைப்பு ஈராக்கிலும் சிரியாவிலும் மௌசூல் ரக்கா போன்ற பகுதிகளில் பல பிரதேசங்களை பிடித்து வைத்துக் கொண்டு
இன்றைக்கு அவர்கள் இஸ்லாமிய கிலாபத்தை நாங்கள் செய்கிறோம் என்று அவர்கள் ஒரு தௌலாவை உருவாக்குகின்ற பொழுது உடனே இவர்கள் மாறி சொல்கிறார்கள், அப்படிப்பட்ட கிலாபத் இன்றைக்கு தேவையில்லை. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களிடத்தில் மிக அடிப்படையான ஒரு விஷயம் இருக்க வேண்டும். இஸ்லாமிய கிலாபத்தை நோக்கியதான நகர்வு நம்ம எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள், ஒரு அழகான ஒரு செய்தி, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எந்த ரப்பின் மீது இருக்கிறதோ அந்த ரப்பின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், லௌலா அன் அஷுக்கா அலல் முஸ்லிமீன், இந்த முஸ்லிம்களுக்கு கஷ்டம் இல்லை என்று இருந்தால், மா கஅத்து கிலாஃப சரியத்தின் தஹ்ருஜு ஃபி அபிஸி ஸபீலில்லாஹி அபதா, இந்த தூதர் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுகின்ற எல்லா யுத்தகலங்களிலும் கலந்து கொள்ளாமல் இருந்திருக்க மாட்டார், எல்லா யுத்தத்திலும் கலந்து கொண்டிருப்பார். அது முஸ்லிம்களுக்கு கஷ்டம், ஏன் கலந்து கொள்ளவில்லை தெரியுமா? இது என்னை பொறுத்தளவில், நாங்கள் இந்த யுத்தத்துக்கான தயாரிப்பை செய்கிற பொழுது அதற்கான வாகன வசதிகளோ ஆயுத பலங்கள் எங்கிட்ட கிடையாது. அதே நேரத்தில் என்னை நோக்கி இருக்கக்கூடிய மனிதர்களிடத்திலும் அந்த பலம் கிடையாது, அவர்களுக்கு அது கஷ்டமாக போய்விடும். ஆனால் என்னுடைய விருப்பம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்து என்னுடைய உயிர் போர்க்கப்பட வேண்டும். மீண்டும் எனக்கு அல்லாஹ் உயிரை கொடுத்து மீண்டும் யுத்தகலத்திலே நான் போராட வேண்டும், மீண்டும் நான் மரணிக்க வேண்டும், நான் கொலைப்பட சும்மா உக்கத்தில் நான் கொலை செய்யப்பட வேண்டும், போராட வேண்டும். ரசூ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் எதிர்பார்த்தது என்றால், குஃபார்களுக்கு எதிரான போராட்டத்தை ரசூ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிராக எப்படிப்பட்ட அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த கொள்கைக்கு மாற்றமான வழிகட்ட எந்த ஜமாஅத்துகள் உருவாகினாலும் சரி, அதோடு போராட வேண்டும் என்பதில் அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக ஆசைப்பட்டவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற நேரத்தில் செய்த இறுதி வசியத், நீங்கள் அதாவது உசாமாவுடைய படையை அபூபக்கர் அவர்கள் அழைத்து சொல்கிறார்கள், உசாமாவுடைய படையை நீங்கள் அனுப்ப வேண்டும், இது என்னுடைய இறுதி வசியத் ரசூலுல்லாஹ் சொன்னது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையில் ஒரு இஸ்லாமிய அரசை உருவாக்குவதற்கான போராட்டம், அதே நேரத்தில் குஃபார்களை இஸ்லாத்துக்கு எதிரான விரோதிகளை அழிக்குகின்ற விஷயத்தில் கடுமையாக ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறார்கள். இது நிச்சயமாக பார்க்கப்பட வேண்டும். இது எந்த நாடு செய்தாலும் சரி, அந்த நாட்டினுடைய அடிப்படைகளை பார்க்கக்கூடாது. அரசியல் ரீதியான அடிப்படைகள் அது அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, ஆனால் மார்க்க ரீதியான ஒரு முடிவு, அது நல்ல ஹைரான விடயமாக இருந்தால் அதற்கு நாங்கள் துணையாக இருப்போம். அவ்வாறான விடயங்களில் நாங்கள் துணை நிற்போம். இந்த உலகத்திலே ஜியோனிஸ்டுகளை, யூத நசாராக்களை, இஸ்லாத்துக்கு எதிரான சதிகளை, அவர்களை நாங்கள் அழிக்குகின்ற விஷயத்தில் இன்றைக்கு உலகத்திலே மீடியாக்களாக இருந்தாலும் சரி, ஊடகங்கள் பல்வேறுபட்ட ஊடகங்களாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக கலாச்சார ரீதியாக அத்தனையும் அவர்களுடைய விடயங்களில் முடக்கப்படுவதற்கு ஒரு முஸ்லிம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹை நேசிக்கிற ஒரு மூமினுடைய உள்ளத்தில், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிற ஒரு மூமின் எப்பொழுதும் அந்த சிந்தனையோடு தான் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் அதைத்தான் சொல்கிறான், வலன் தருல்லா அன்கல் யஹூது வலன் நசாரா ஹத்தா தத்தபிஅ மில்லதஹும், யூதர்களும் நசாராக்களும் அவர்களுடைய கொள்கையை பின்பற்றுகின்ற வரைக்கும் அவர்கள் பொறுமையாக இருக்க மாட்டார்கள் என்றால், இந்த உலகத்திலே பின்புலத்தில் இன்றைக்கு எல்லா நாடுகளையும் மோதவிட்டு கொண்டு வேடிக்கை பார்க்கிற இப்படிப்பட்ட ஜியோனிஸ்டுகள், இந்த கிறிஸ்துவ சமூகம், இவர்களுக்கு நாங்கள் மிகவும் கடுமையாளராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது, முஹம்மதுன் ரசூலுல்லா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், அவரோடு இருக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? அஷிதா உனல் குஃபார், காஃபிர்களோடு கடுமையானவர்கள், அவர்கள் நேசம் பாராட்டுகிறவர்கள் அல்ல. யாரெல்லாம் இந்த மார்க்கத்துக்கு குளிதோண்டி கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த சத்திய கொள்கைக்கு எதிராக போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அது எந்த நாட்டில் இருக்கக்கூடிய குழுக்களாக இருக்கலாம், எந்த பகுதியில் வாழக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமுடைய பார்வை அஷித்தா, அவர்கள் அவர்களிடத்தில் விரோதியாக இருக்க வேண்டும், கடுமையானவர்களாக அவர்களை எதிர்க்க வேண்டும். அவர்களோடு நேசம் பாராட்டுகின்றவர்களாக மூமின்கள் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு நாம் அகைதாவை எப்படி படிக்கிறோம்? தொழுகையிலே வந்து குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தொழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நம்முடைய நோன்புகள், ஜகாத்துகள், ஏனைய இபாதத்துகள் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் இருக்க வேண்டும் ஆசைப்படுகிறோம். ஆனால் நம்முடைய ஏனைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், பொருளாதாரம், நம்முடைய சமூக வாழ்க்கை, நம்முடைய கொடுக்கல் வாங்கல்கள், தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய நன்னடத்தைகள், நம்முடைய பண்பாடுகள் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், அத்தனையும் மேற்கத்திய கலாச்சாரத்தால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மார்க்கத்தை எதுக்குள்ள சிந்திக்கிறான் தெரியுமா? பள்ளிக்குள்ள வந்தா நெஞ்சில ஹக்கி பீர் கட்டணுமா, விரல ஆட்டணுமா, இதான் பிரச்சனை. அது இஸ்லாத்துடைய அடிப்படை. அல்லாஹ்வுடைய தூத தொழுகளை வடிவைத்து சொன்னார்கள், வெளியில போய் பார்த்தா வாகனம் லீசிங்ல இருக்குது, ஊடு வட்டியில இருக்கிறது, கடனுக்கு வட்டியில வச்சிருக்கிறான், வீட்டை கொண்டு போய் இவர் மார்க்கம் பேசுகிறார் பள்ளியில் இருந்து கொண்டு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மேற்கத்திய கலாச்சாரத்தின் வடிவமாக இஸ்லாமிய உம்மத் இன்னைக்கு இருக்கிறார்கள். அவருடைய கலாச்சாரங்களை வருவிக்கிற ஒரு சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
இப்படி இருந்து கொண்டு நாங்கள் அசத் சுத்தா சுன்னாவாதிகள், குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் இது உண்மையான வடிவும் கிடையாது சகோதரர்களே. ஆகவேதான் மூமிங்களை பொறுத்தளவில் அவர்களிடத்திலே இந்த குஃபார்களை எதிர்க்கிற விஷயத்தில் கடுமையாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட இந்த உத்தமர்களை, அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் பின்பற்றுகின்ற அந்த உத்தமர்களைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த சமுதாயத்தில் உருவாக்கினார்கள். ஹுதைபியாவோட உடன்படிக்கை ஒரு அழகான ஒரு வரலாறு, நீண்ட ஒரு செய்தி, ஒரு பகுதி. ஒருவத் இப்னு மஸ்ஊத் அஸ்ஸகஃபி குரைஷியருடைய தலைவராக இருந்து அந்த உடன்படிக்கை செய்வதற்காக வருகிறார். வர்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்திலே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, அதே நேரத்தில் முகைரத் இப்னு ஷுஅபா ரழியல்லாஹு அன்ஹு, இந்த இரண்டு தோழர்களும் பாதுகாப்புக்கு நிற்கிறார்கள். இவர் வந்து கடுமையாக பேசுகிறார். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுகளை, அதாவது இவர் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து சொல்கிறார், குறைசிகள் எல்லாம் தயாராக இருக்கிறார்கள், புலித்தோலை போத்திக் கொண்டிருக்கிறார்கள், உங்களோடு போராட தயாராக இருக்கிறார்கள் என்ற பொழுது அபூபக்கர் கடுமையான ஒரு வார்த்தையை கொண்டு அவர்களை திட்டினார்கள். அந்த நேரத்தில் அந்த மனிதர் கேட்கிறார், இவர் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் யார் தெரியுமா? இப்னு அபி குஹாஃபா, அபு குஹாஃபாவுடைய மகன் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் ரசூலுல்லாஹ்வை எதிர்ப்பதற்கும், நபியலாரை வெளியேற்றப் போகிறோம், உங்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் திரண்டு வருகிறார் என்று சொல்கிற பொழுது ஆத்திரப்பட்டு அந்த இடத்துல பேசின அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலா வரவேற்று சொன்னார்கள், இவர் அபு குஹாஃபாவுடைய மகன் சித்திக் அப்படி என்றார்கள். அதே நேரத்திலே தாடியை பிடித்து பிடித்து அவர் பேசினார். உருவத்தை பொண்ணு மசூத் அசகபி ரசூலுல்லாவுடைய தாடியை பிடிச்சு கொண்டு இப்படி பேசுகிறார். பக்கத்தில் இருந்தார் முகைரத்தி பொண்ணு ஷோபா, வானுடைய மறுமுனை எடுத்து கையை இப்படி தட்டி விட்டு சொன்னார், மீண்டும் தாடியின் பக்கம் உன்னுடைய கை இருந்தால் உன்னுடைய கை இதுக்கு பிறகு இருக்காது என்றார். அதை பார்த்து விட்டு அசந்து போனார். மன்ஹுவ, இவர் யார்? அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், சிரித்து விட்டு ஃபத்தபஸ்ஸம ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்து விட்டு சொன்னார்கள், இவர்தான் உங்களுடைய சகோதரனுடைய, உன்னுடைய சகோதரனுடைய மகன் முகைரத்தி பொண்ணு ஷோபா. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன சொல்லுவார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரை சஹாபாக்கள் நேசித்த விதம் அது. நபியலாரை தொந்தரவு செய்கின்ற, நபியலாருக்கு எதிராக ஒருவன் வசை பாடுகின்ற பொழுது, நபியலாருடைய உடம்பிலேயே அவன் விளையாட்டு செய்கின்ற நேரத்தில் எல்லாம் தாங்காத ஒரு சமுதாயம். அல்லாஹ்வுடைய தூதரும் அதை நேசித்து இருக்கிறார்கள். இன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி தவறாக சித்தரிக்கப்படுகிறது. கார்ட்டூன்களில் நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுகின்ற பொழுது தலைப்பாகை வைத்து, தலைப்பாகைக்குள்ளே பல வெடிமருந்துகளோடும் குண்டுகளோடும் இருக்கின்ற காட்சிகள் வரைபடமாக காட்டப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை கொச்சப்படுத்தும் விதமாக நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்களை எல்லாம் நபியலாரை போன்று வரைந்து இன்னைக்கு தவறாக காட்டப்படுகிறது. அண்மையிலே ஒரு, அதாவது ஒரு காட்சி, என்னுடைய ஒரு சகோதரர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதருடைய மடியில் ஒரு பெண் படுப்பது போன்று அழகாக ஒரு உருவத்தை, ஒரு சித்திரத்தை வரைந்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு தைரியம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு சமுதாயத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக இவ்வாறான நடைமுறைகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய நடைமுறைக்கு மாற்றமாக யூத நசாராக்கள் ஏற்படுத்தப்படுகின்ற நிகழ்வுகளை பார்க்கிற பொழுது, ஒரு முஸ்லீம் அதற்கான முன்னெடுப்புகளும் அதற்கான எதிர்ப்புகளையும் காட்டுகின்ற விடத்தில் அவன் மிக கவனமாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதே நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் சம்பந்தமான முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த பூமியில் நிறைய குழப்பங்கள் வரும். அரபிகளுடைய ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் அந்த பிரச்சனைகளும் ஃபித்னாவும் தாண்டவும் ஆடும். எந்த அளவுக்கு என்றால், மலை துளிகளை போன்ற பிரச்சனை இந்த சமுதாயத்திலே அரபிகளுடைய வீட்டுக்குள் இருந்து வராத வரைக்கும் இந்த பூமியிலே மறுமை நாள் வராது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்படியாக இருந்தால் இதை விட இன்னும் நிறைய பிரச்சனை நாம் அனுஷ்டிக்கப் போகிறோம். நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிறைய குழப்பங்கள் நடக்கிறது. உலகத்தில் நீங்கள் ஆங்காங்கே ஒவ்வொரு நாடுகளிலும் நாம் ஏதோ ஒரு அளவு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாப்பிடாமல், உண்ணாமல், பருகாமல், பட்டினியோடும் பசியோடும் இன்னைக்கு எத்தனையோ உறவுகள் இன்னைக்கு தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல லட்சம் உலகத்திலேயே, அதாவது மிக பெரிய அளவிலான உயிர் காவு கொள்ளப்படுகின்ற உடைமைகள் அழிக்கப்படுகின்ற உடமாக இன்னைக்கு சிரியா மாறி இருக்கிறது. பல லட்சம் மக்கள் அந்த இடங்களை விட்டு நகர்ந்து இருக்கிறார்கள், அகதிகளாக வாழ்கிறார்கள். உத்தரவாதமற்ற நிலையில் இன்றைக்கு முஸ்லீம் உம்மா இன்றைக்கு சமுதாயத்தில் இருந்து, உலக மட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றால், இன்றைக்கு நாம் இதற்கு எதிரான, சதிகளுக்கு எதிரான, இஸ்லாமிய உம்மத்துக்கு எதிராக செயல்படுகின்ற எல்லா சக்திகள், அது யாராக இருக்கட்டும், நம்முடைய உறவுகள் கட்டாரிலே வேலை செய்யலாம், நம்முடைய உறவு அதாவது சவுதி அரேபியாவிலே வேலை செய்யலாம், நம்முடைய உறவுகள் பஹ்ரைனிலே வேலை செய்யலாம், யுஏஇலே, அபுதாபி, துபாய் போன்ற நாடுகளில் வேலை செய்யலாம். அதெல்லாம் முக்கியம். அங்கே வேலை செய்கிறார் என்பதற்காக நாங்கள் வாழ்ப்பிடிக்கிறோம் என்பது அல்ல. அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கத்தை எந்த நாடாக இருக்கட்டும்,
நான் செய்யக்கூடிய இந்த தொழில் செய்யக்கூடிய இந்த நாட்டிலாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமான எந்த செயல்பாடுகள் இருந்தாலும் அதை எதிர்க்குகின்ற அடிப்படை உணர்வு ஒரு முஸ்லீமிடத்தில் எப்பொழுதும் வர வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இல்லை என்றால் நாங்கள் வெறுமனே ஈமானை பேசுவோம், வெறுமனே தொழுகையை பற்றி பேசுவோம், வெறுமனே ஜகாத்தை பேசுவோம், வெறுமனே இபாதத்துகளை மட்டும் பேசிக்கொண்டிருப்போம். உண்மையில் எங்களிடத்திலே தியாக உணர்வும் இஸ்திஷாத் என்று சொல்லுகின்ற எங்களை உயிரை அர்ப்பணிக்குகின்ற அதை ஆசைப்படுகின்ற மரணத்தை நோக்கிய அந்த உண்மையான அந்த அன்பும் இந்த உலகத்தினுடைய உயிர் இஸ்திஷாத் ஷஹாதாவின் அடிப்படையில் ஷஹீதாக மரணிக்க வேண்டும் என்ற அந்த ஆசையோடு ஒரு மூமின் பயணிக்கவில்லை என்றால், வெறுமனை நாங்கள் உலக இன்பத்தோடு மட்டும் வாழ்ந்துவிட்டு மரணிக்கிறோம் என்றால் உண்மையில் ஒரு மூமினுடைய வாழ்வு அப்படி இருந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கவில்லை சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பியது இஸ்திஷாத் தான். அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொன்னார்கள், நான் மரணிக்க வேண்டும், மீண்டும் உயிர் கொடுக்கப்பட வேண்டும், யுத்தம் செய்ய வேண்டும், போராட வேண்டும், நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும். ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இந்த அடிப்படைகளை எங்களுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வாலிபர்களும் நாங்கள் இவ்வாறான மேற்கத்திய உலகு மேற்கத்திய சிந்தனைகள் மேற்கத்திய கலாச்சாரங்களுக்கு அகப்பட்டு விடாமல் அவ்வாறான சிந்தனைகளை எல்லாம் அதை விட்டும் நாங்கள் தவிர்ந்து நடக்குகின்ற ஒரு மனநிலையும் பக்குவ நிலையும் உருவாக்கி கொள்கின்ற பொழுதுதான் நாங்கள் உண்மையாக இந்த உலகத்திலே உண்மையான ஒரு மோமினாக வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இல்லை என்றால் இந்த உலகத்திலே ஒரு குறுகிய ஒரு சிந்தனையோடும் நாங்கள் இந்த உலகத்துடைய வாழ்விலே இன்பம் கண்ட ஒரு சமூகமாக மாறுகின்ற பொழுது அது பெரிய ஒரு பாதிப்பை எங்களுக்கு ஏற்படுத்திவிடும் என்பதையும் நம்முடைய ஈமானை சில நேரங்கள் இழக்க வேண்டிய ஒரு நேரம் வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வள்ள ரஹ்மான் அனைவருக்கும் இந்த உலகத்திலே சத்தியத்தை சரியான முறையில் பின்பற்றுகின்றவர்களாக யூத நசாராக்களுடைய கலாச்சாரம் காஃபிர்களுடைய அந்த கலாச்சாரங்கள் அவர்கள் நடைமுறைப்படுத்துகின்ற இஸ்லாத்துக்கு எதிரான சட்டங்களை அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு சமூகமாக அதை ஏற்று அதற்கு அங்கீகாரம் கொடுக்கிற ஒரு சமூகமாக நாங்கள் மாறிவிடக் கூடாது என்கின்ற ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். வள ரஹ்மான அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையில் இன்றைய சமகாலத்திலே எங்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற முரண்பாடுகளை அல்லது ஈமானுக்கு எதிரான அகீதாவுக்கு எதிரான எவ்வாறான சிந்தனைகளாக இருந்தாலும் அவைகளை ஒரு மூமியுடைய வாழ்வில் நிச்சயமாக அது தன்னுடைய ஒரு ஆணி வேறாக இஸ்லாத்துக்கு எதிரான எப்படிப்பட்ட சிந்தனைகள் வந்தாலும் அதற்கு எதிராக போராடுகின்ற அதை மனதால் வெறுத்து ஒதுங்குகின்ற ஒரு நிலையை அவன் உருவாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்திலே சில ஹவாரியுங்கள் உதவியாளர்கள் அவர்கள் வருவார்கள் என்று நபிகளார் சொன்னார்கள். அந்த ஹவாரியுங்கள் யார் தெரியுமா? அவர்கள் இந்த பூமியிலே என்னுடைய சுன்னாவை நடைமுறைப்படுத்துவார்கள், அல்லாஹுடைய மார்க்கத்தை அவர்கள் இந்த பூமியில் நிலைநிறுத்துவார்கள். அதே நேரத்திலே அவர்கள் இந்த சமுதாயத்திலே தன்னுடைய நாவினாலும் தன்னுடைய கைகளினாலும் தன்னுடைய மனதாலும் ஜிஹாது செய்வார்கள் என்று நபி அல்லாஹ் சொன்னார்கள். உண்மையில் இந்த ஜிஹாத் போராட்டம் செய்கின்ற ஒரு காலம் இது. எங்களுடைய ஜமாத்தின் பக்கம் தன்னுடைய கூட்டத்தின் பக்கம் ஆக்கல் சேர்ப்பது அல்ல. குர்ஆன் ஹதீஸ் இந்த இரண்டையும் பேஸாக வைத்து இதற்கு பின்னால் ஒரு சமூகம் உருவாக்கப்பட வேண்டும். இதன் நிழலில் மன்ஹஜு சலஃப் என்று செல்கின்ற சலஃபுகள் நம்முடைய முன்னோர்களான உத்தம தோழர்கள் அஸ்ஹாபுகள் தாபியங்கள் தபா தாபியங்களுடைய அந்த வாழ்வில் அவர்கள் குர்ஆன் சுன்னாவை எப்படி இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்தினார்களோ இஸ்லாத்துக்கு எதிரான சக்திகளோடு எப்படி அவர்கள் நடந்து கொண்டார்களோ அந்த வழிமுறைகள் இன்றைய உலகத்திலும் பின்பற்றப்பட வேண்டும். எல்லாம் சரி, எல்லா அடிப்படை கொள்கைகளும் சரிதான், எல்லாம் சுவர்க்கத்தின் பக்கம்தான் அழைக்கிறது என்பது அது இந்து மதத்துடைய கொள்கையாக இருக்கலாம், இஸ்லாத்துடைய கொள்கை கிடையாது. இஸ்லாம் ஒன்றின் பக்கம் மட்டுமே அழைக்கும். ஆகவே அந்த ஒரு கொள்கையின் பக்கமாக அந்த ஒரு சத்தியத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக அதை பின்பற்றுகின்றவர்களை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். சௌர்களே, எந்த அளவுக்கு என்றால் ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே நல்ல சில பண்பாடுகளோடு நல்ல ஒழுக்க பண்பாடுகளை இந்த சமுதாயத்தில் நடைமுறைப்படுத்தியதன் காரணமாக அவரை பார்த்து நிறைய முஸ்லீம்கள் இஸ்லாத்துக்குள்ளே வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்பாடும் அவருடைய அந்த கொள்கையும் எல்லோருடைய உள்ளத்திலும் கவரப்பட்டது. உருவத்து பின் மசூதா சக்கஃபி அந்த ஹுதைபியா உடன்படிக்கை முடிந்ததன் பின்னால் தன்னுடைய தலைவரிடத்தில் போய் சொல்கிறார், அல்லாஹுடைய தூதர்
நான் கிஸ்ரா கைசர் போன்ற மன்னரிடத்திலே போயிருக்கிறேன், அவர்கள் எல்லாம் அந்த தலைவர்களை அந்த மக்கள் இந்த அளவுக்கு அவர்கள் தூக்கி வச்சு ஆடவில்லை, இந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தவில்லை. ஆனால் முஹம்மதுடைய தோழர்கள் அவரை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துறாங்க தெரியுமா? உது செய்த தண்ணீர் கீழே விழுகின்ற பொழுது அவர் மிஞ்சிய தண்ணீரை அப்படி கையேந்து பிடித்துக் கொள்கிறார்கள். அவர் சொல்கிறார், அவர் சளியை உமிழ்ந்தால் கூட அதை எடுத்து அவர்கள் தடவிக்கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு கடுமையாக அவர் பேசுகிறார். ரசூலுல்லாஹி கடுமையாக அவர்கள் நேசிக்கிறார்கள். நபியல்லாஹ் ஒரு பார்வை பார்த்தால் அந்த பார்வைக்கு முன்னால் தன்னுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு மிகவும் ரசூலுல்லாஹை கண்ணியப்படுத்துகிறார்கள் என்ற ஒரு செய்தியிலே தான் சொல்கிறார்கள். இந்த இடத்துல சளியை பூசினாங்க என்று அந்த வார்த்தை உருவத் இப்னு மஸ்ஊத் தக்கவி தான் பயன்படுத்துகிறார். ஆனால் அவருடைய உண்மை நிலை, உண்மையிலே ரசூலுல்லாஹை நேசிப்பதனுடைய வெளிப்பாட்டை அல்லாஹ்வுடைய தூதரை அந்த தோழர்கள் எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்பதுதான் அந்த இடத்திலே பார்க்கப்பட வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் நபிகளாருடைய சுன்னாக்கள் கொச்சைப்படுத்தப்படுகிறது, நபிகளாருடைய அவர்களுடைய வாழ்க்கை கொச்சைப்படுத்தப்படுகிறது. நபியலார் இந்த சமுதாயத்திலே உருவாக்கிய இந்த தூய அகீதா இஸ்லாம் இன்னைக்கு சமுதாயத்திலே வேறு வகையாக சித்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் வாழ்கிறோம் என்றால் அது நாடு கடந்த அல்லது பிரதேசம் கடந்த ஒன்றாக இருந்தாலும் இந்த பூமியில் எங்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிராக ஷிர்க்கு நடைபெறுகிறதோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிரான சக்திகள் எந்த இடத்தில் அவர்கள் தன்னுடைய ஆதிக்கங்களை செலுத்துகிறார்களோ அந்த இடங்களெல்லாம் ஒரு முஸ்லீம் அதற்கு எதிரான போராட்டத்தையும் அதற்கு எதிரான துஆக்களையும், அதே நேரத்தில் எங்கெல்லாம் முஸ்லீம் நம்முடைய உறவுகள் இருக்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி துஆ செய்கின்ற, பாதிக்கப்படுகின்ற அந்த அஹலு சுன்னாக்களுக்காக வேண்டி நாங்கள் துஆ செய்கின்ற நல்ல பண்பாடுகளையும் உதவி செய்கின்ற அந்த நல்ல மனப்பாங்கை உருவாக்க வேண்டியது ஒரு முஸ்லீமுடைய ஒரு கடமையாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் பிரச்சனைகள் தோன்றிக் கொண்டே இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அல்லாஹ் காலச்சக்கரத்தின் அடிப்படையில் மறுமை நாள் வரைக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியில இறங்குகின்ற வரைக்கும் குழப்பம் நீண்டு கொண்டே இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இந்த பூமியிலே அந்த குழப்பங்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் சத்தியத்திலிருந்து கொண்டு போராடி கொண்டே இருப்பார்கள் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த போராட்ட குழுக்களில் நாங்களும் இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அந்த சத்தியத்தின் பக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மறுமை வரைக்கும் போராடுகின்ற அந்த ஒரு சிறியர் கூட்டம், அந்த ஒரு கூட்டத்தோடு பயணிக்கின்ற மனோநிலை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக நபியல்லாஹ்வுடைய ஹதீதுகளை கொச்சைப்படுத்திக் கொண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைகளையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கைகளையும் கொச்சைப்படுத்திக் கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களுக்கும் எங்களுக்கு எந்த உறவும் கிடையாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே காபிர்களோடு நடந்து கொண்ட முறைகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் உங்களை தெளிவாக உங்களுடைய வீட்டுகளை விட்டு வெளியேற்றின்ற வரைக்கும், உங்களை அவர்கள் உங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற்றிவிட்டால் உங்களுடைய உயிரை அவர்கள் காவு கொள்ள வந்தால் அவர்களோடு நீங்கள் போராட வேண்டும், அவர்களோடு நீங்கள் போராட்டம் செய்ய வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய அடிப்படை. அதே நேரத்திலே நம்மளை அவர்கள் வெளியேற்றவில்லை, நம்மளுடைய உயிர்களுக்கு அவர்கள் அநியாயம் செய்யவில்லை என்றால் அவர்களோடு நீதமாக இஸ்லாம் நடந்து கொள்ள சொல்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த பூமியிலே நாம் எங்கு சென்றாலும் அந்த அடிப்படைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்துக்கு எதிராக நேரடியாக போராடுகின்றவர்களை நேரடியாக நாம் அவர்களோடு போராட்டம் செய்ய வேண்டும். இஸ்லாத்துக்கு எதிராக வசை கவி பாடக்கூடியவர்கள், இஸ்லாத்துக்கு எதிராக தவறாக எழுதுகின்றவர்கள், இவைகளை நாம் பார்த்துவிட்டு மௌனியாக இருந்துவிடக் கூடாது. அதற்கு எதிராக நம்மளால் முடியுமான அளவுக்கு அந்த விடயங்களை நாம் மக்கள் மன்றத்தில் எடுத்துச் சொல்வது கடமையாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஜும்மாவுடைய நேரம் ஒரு குறுகிய ஒரு நேரமாக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் கூடியிருக்க நான் நினைக்கிறேன். நீங்கள் அதை கோபமாக எடுக்க மாட்டீர்கள், ஏனென்றால் சில விஷயங்களை நாங்கள் சொல்லுகிற நேரத்தில் அந்த செய்திகளை நாங்கள் சரியாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே நம்முடைய உள்ளங்களில் இந்த இஸ்லாத்தை, அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை எந்த ஒரு இடத்திலும் நாங்கள் அதை கண்ணியப்படுத்துகின்ற நல்ல உத்தமர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தோஃபிக் செய்வானாக. வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும்.